கேரள மாநிலம் திருச்சூரில் இருமடங்கு கட்டணம் கேட்டதால் ஏற்பட்ட தகராறில் சுங்கச்சாவடி ஊழியர்களும் காரில் வந்தவர்களும் சரமாரியாக தாக்கிக் கொண்டதில் 7 பேர் படுகாயமடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து திருச்சூர் நோக்கி சென்ற கார் பாலியக்கரை சுங்கச்சாவடியை கடக்க வந்தபோது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஃபாஸ்டாக்கில் இருந்த பேலன்ஸ் காண்பிக்காததாக கூறப்படுகிறது. இதனால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் இருமடங்கு கட்டணத்தை செலுத்த கூறியதால் இருதரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து திருச்சூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.